ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்லேயே எப்படி வெண்ணெய் எடுத்து நெய் ஊறுக்கிறது தான். நான் இங்கே பாருங்கள், நான் பாலாடையெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சிட்டு ஆறின பிறகு அந்த மேலே ஆடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு 25 நாளில் எனக்கு சேர்ந்த ஆடை தான். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பாக்கெட் பால்லையும் பசும்பால்லையும் எடுத்திருக்கேன். பசும்பாலை விட எனக்கு பாக்கெட் பாலில் தான் நிறைய ஆடை வந்துச்சு. அதனால் நம்ம வீட்டில் வாங்குற பாக்கெட் பால்லேயே நம்ம எடுக்கலாம் நிறையா வெண்ணெய். நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஜார் பெருசுனால நான் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 தடவையிலேயே நான் வந்து வெண்ணெய் எடுத்துருவேன். எப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கணும். வெளியே நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புளிச்ச மாதிரி வந்துடும். அதனால் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நான் காலையிலே எடுத்து வெளியே வச்சுட்டீங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஐஸாக இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் உருகிடும். இலகி வந்த பிறகு தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட முடியும், இல்லைனா ஐஸ் கட்டியாக இருக்கும். காலையிலேயே எடுத்து வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரத்தில் நமக்கு வந்து அது நார்மலாக ஆகிடும். நமக்கு வந்து வெண்ணெயாக வந்து நமக்கு வந்து பாலாடையாக வந்துடும். நம்ம அப்புறமா வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கலாம். இப்படிதான் நம்ம விட்டு விட்டு தான் அடிக்கணும். இப்போ பாருங்க, கிரீம் மாதிரி வந்திருக்கா. இப்போ நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கணும். இப்படி விட்டு விட்டு தான் நம்ம அடிக்கணும், அப்போதான் வெண்ணெய் வரும். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும், அப்போதான் வரும். நம்ம கை விட்டு விட்டு தான் அடிக்கணும். மிக்சி கையில் வச்சு அடித்தா நமக்கு வெண்ணெய் வராது. நான் வந்து ஏற்கனவே ஐஸ் வாட்டர் வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நான் எடுத்திருக்கேனா ஒன்றும் நம்ம இன்னும் ஒரு 2 ரவுண்டு போட்டு எடுக்கணும். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இதில் வந்து வேஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் இப்படி பால் மாதிரி நிற்கும். இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இது வந்து நமக்கு யூஸ் இல்லை. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு போட்டுப்போம் மிக்சி ஜாரில். இங்கே பாருங்கள், அடுத்த ரவுண்டில் நான் எடுத்து போடுறேன். ஐஸ் வாட்டரில் தான் போடணும், இல்லைன்னா நம்ம வந்து வெண்ணெய் நம்ம கையெல்லாம் ஒட்டிக்கும், இப்படி சேர்ந்து வராது. அதனால் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஐஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் கியூப்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பத்திரம்னா நம்ம ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாம். வெண்ணெய் வந்துடாது, வெண்ணெய் வந்து உங்களுக்கு திரண்டு கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். அப்படியே விட்டு விட்டு நீங்கள் அடிச்சுட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நடுவு நடுவில். ரொம்ப சேர்த்துடாதீங்க, ரொம்ப சேர்த்துட்டா வெளியே அடிச்சிடும். 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம 3வது ரவுண்டு அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெயை உருக்கிறதுக்கு நான் வந்து பெரிய ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா பொங்கி வரும், அதனால நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். கனமான பாத்திரம் தான் வேணும். நம்ம இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஜில்லுன்னு நீங்கள் ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முந்தின நாளே பாட்டிலெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஐஸ் வாட்டர் இல்லைன்னா கூட நம்ம கையில் இப்படி வராது, உருட்டி எடுக்க முடியாது, நம்ம கையெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ வெண்ணெய் எடுத்து இந்த மிக்சி ஜாரை எப்படி கலவுறதுன்னு யோசிப்பீங்க. ஐயோ, இதை நம்ம வெண்ணெய் எடுத்துட்டோமேனு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சுட தண்ணி வச்சு இது மேலே ஊற்றிட்டு நம்ம வந்து சோப்பு வாட்டர் போட்டு நம்ம தேய்ச்சி கழுவிட்டோன்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக அவங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊற்றலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கி வந்துடும், பொங்கி கீழே ஊற்றிடும். வச்சு கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொங்கி வரும்போது நம்ம சிம்மில் வச்சிடலாம். நம்ம நெய்யெல்லாம் கடையில் போய் வாங்கவே வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாலாடையை நம்ம சேர்த்து வச்சுட்டாலே சோம்பேறித்தனம் படாமல் கொஞ்சம் பாலாடையை மட்டும் எடுத்து எடுத்து நீங்கள் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம வீட்லேயே ஈஸியாக கெடுதல் இல்லாத நம்ம நெய் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம பெரிய பாத்திரமாக வச்சுருக்கோம். நான் ஒரு 7 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன், அதுவே பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மிலேயே வச்சுருவோம், அது அப்படியே நமக்கு வந்து நெய் நல்லா கரெக்டாக நான் பக்குவம் வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். கோல்டு கலரில் வரும், இந்த வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு கோல்டு கலரில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சிம்மில் வச்சு கூட நீங்கள் பொறுமையாக கூட நெய் எடுக்கலாம். நான் டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஹையில் வச்சுட்டு இப்படி கைவிடாமல் நம்ம இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக நம்ம வெண்ணெயிலேருந்து நெய் வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். நான் ஒரு 4 கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்குங்க, நம்ம வந்து நம்ம நெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் தாங்கும். நம்ம வந்து தேவையானதை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம தீர தீர நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி மக்கு வாட மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கும். பாருங்கள் பொங்கி வரதெல்லாம் போயிடுச்சு, சேர்ந்து கொதிக்குது பாருங்கள். நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். சில்வர் பாத்திரம்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம அலுமினிய குக்கர் இல்லைனா நம்ம இரும்பு கெடாய் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுதா நல்லா வந்து நம்ம நெய் நல்லா வருது. வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு, முறிஞ்சி நமக்கு கோல்டு கலரில் இருக்கு பாருங்க. சிம்மில் வச்சிடலாம். இங்கே பாருங்க திரித்திரியா இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம வந்து இதோட சக்கை நம்ம இதெல்லாம் கடைசியாக வடிச்சிடலாம், வடிக்கட்டி எடுத்துடலாம். இது அப்படியே அந்த திரித்திரியாக இருக்கிறது ரொம்ப அயில வச்சிட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம கோல்டு கலரில் நெய் இருக்காது, கருப்பு கலரில் மாறிடும், தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு. நான் கழுவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை, அதை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டால் நம்ம நெய்யோட நல்ல மணம் இருக்கும். இப்போ நம்ம நெய் வந்து ஆறிடுச்சு, நம்ம பாட்டில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க 1/2 லிட்டர் நெய் எடுத்தாச்சு, பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பாலாடையணும். இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது எனக்கு, இன்னும் ஒரு 100-200 வரும் இந்த நெய். இதை நான் வேறு பாட்டிலில் மாற்றுவேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களே பாலாடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு நீங்கள் உங்கள் வீட்லேயே நெய் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.